இந்த படம் தயாரிக்கணும்னு நினச்சதுக்கான காரணம் என்ன சார்? ஹலோ செக், கேமியோ ஃபிலிம்ஸோட இன்வைட்டை ஏற்றி இங்கே வருகை தந்திருக்கும் அனைவரையும் முதல்ல நான் வருக வருக என்று வரவேற்கிறேன். ஆக்சுவலாக இந்த ஃபங்க்ஷன் வந்து ஒரு 3 டேஸ் முன்னால் தான் வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஏன்னா எங்கள் தலைவர் ஹிப்ஹாப் தமிழா வந்து இன்றைக்கி ஈவினிங் வந்து யூஎஸ் கிளம்புறாரு, போனால் July 15th அப்புறம் தான் வருவார். ஸோ அதனால் குயிக்காக நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணதுனால வந்து ஆக்சுவலாக இது வந்து ஒரு மல்டி ஸ்டாரர் படம். எல்லோரும் அவங்க ஓன் கமிட்மெண்ட்ல இருந்தாங்க, பட் எங்கள் தலைவர் அவர் அவைலபிள் அப்படிங்கிறதுனால நான் குயிக்காக நான் வந்து இந்த ஈவெண்ட்டை ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த படத்தோட ஹீரோ அதர்வா, அவருடைய படம் வந்து இப்போது ஃப்ரைடே வந்து ரிலீஸ் ஆகுது, செம்ம போதும் ஆகாது. அந்த படத்தோட ரிலீஸ் டென்ஷனில் அவர் இருக்கிறதுனால அவரால் வர முடியல. பட் அவர் சார்பாக நான் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் சாரி சொல்லிக்கிறேன். தென் நயன் மேம், ஸோ ஷீ இஸ் அ லேடி சூப்பர் ஸ்டார். ஸோ அவங்களுக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கிறதுனால அவங்களாலேயும் வந்து வர முடியல. கொஞ்சம் குயிக்காக நாங்கள் வந்து இது ஈவெண்ட் பிளான் பண்ணதுனால. தென் அனுராக் காஷ்யப், ஆக்சுவலி ஹீ இஸ் த பாலிவுட் டைரக்டர். எங்களுக்கு இந்த படம் அவர் ஆக்ட் பண்ணதே வந்து ஒரு பெரிய விஷயம். ஸோ அவர் வந்து இப்போது பேங்காக்கில் இருக்கார். அவருடைய நெட்ஃப்ளிக்ஸில் அவர் வந்து அவர் ஒரு ப்ராஜெக்ட் வந்து இப்போ டைரக்ட் பண்ணிகிட்ருக்காரு. அதோட லான்ச் ஈவெண்ட்டில் வந்து அவர் டூரில் இருக்கார். ஆனால் ப்ரெஸ் உங்களுக்கு இவங்க 3 பேரையும் 4 பேரையும் நான் வந்து உங்களுக்கு பிஃபோர் ரிலீஸ் வந்து நான் கண்டிப்பாக வந்து உங்களோட ஒரு இன்ட்ராக்ஷன் வந்து நான் கண்டிப்பாக வைப்பேன். இது இந்த ஈவெண்ட் வந்து ஒன்லி ஃபார் ஹிப்ஹாப் தமிழா. இந்த படத்தோட மியூசிக் டைரக்டருக்காக நாங்கள் இந்த ஈவெண்ட் வந்து வச்சுருக்கோம். ஸோ அதனால் நீங்கள் வந்து மற்ற ஸ்டார்ஸ் வரல அப்படிங்கிறத பற்றி எதுவும் யோசிக்காதீங்க. இந்த விழாவோட நாயகன் வந்து எங்களுடைய தலைவர் வந்து ஹிப்ஹாப் தமிழா தான். நான் அவருடைய பயங்கரமான ஃபேனுங்க. தனி ஒருவன் படம் பார்த்துட்டு நான் வந்து அவருடைய பேக்ரவுண்ட் மியூசிக்காகவே நான் வந்து ஒரு 5 வாட்டி அந்த படம் பார்த்தேன். இந்த கதையை வந்து அஜய் ஞானமுத்து நேரேட் பண்ணதுக்கப்புறம் இதெல்லாம் நிறைய ஸ்டோரி இருக்குது. ப்ளஸ் நான் அவங்கள தனியாக வந்து இந்த ப்ராஜெக்டை பற்றி நான் நிறைய அவங்களோட பேசணும். இப்போ நம்மளுக்கு டைம் இல்லாததுனால என்னால் நிறைய அவங்களோட பேச முடியாது. இப்போ நம்ம மியூசிக்கை மட்டும் பற்றி பார்த்தோம், இந்த படத்தை பற்றி பேசுவோம். இந்த கதையை நேரேட் பண்ணி அதர்வா, நயன், அனுராக், ராஷி கண்ணா இவங்க எல்லாம் வந்து நான் லாக் பண்ணிட்டேன். மியூசிக்கு எனக்கும் டைரக்டருக்கும் பெரிய ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருந்தது. சார் நீங்கள் வந்து இப்போ ஏற்கனவே வந்து இதில் நிறைய நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க சார், நம்ம மியூசிக் வந்து ஒரு சின்ன மியூசிக் டைரக்டரே போயிடலாம் அப்படின்னு அவர் சொன்னார். நான் வேலை வாங்கிக்கிறேன்னாரு. நான் முடியாதுன்ட்டேன், எனக்கு ஹிப்ஹாப் தான் வேணும் அப்படின்னு நான் வந்து சொன்னேன். பட் அவர் வந்து சரி சார் நீங்கள் டிசைட் பண்ணிக்கிறாரு. அப்புறம் நாங்கள் ஹிப்ஹாப் அப்ரோச் பண்ணோம், பட் அந்த டைமில் ரொம்ப பிஸியாக இருந்ததுனால வந்து பண்ண மாட்டேன்ட்டார் சார், முடியாது அப்படின்ட்டாரு. பட் எனக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது. ரெகுலராக ஃபாலோ பண்ணி டைரக்டர்கிட்ட சொல்லி ஃபாலோ பண்ணி அவரை வந்து இந்த படத்துக்கு வந்து நான் அக்செப்ட் பண்ண வச்சேன். ஆனால் அதை வந்து கலக்கிட்டாருங்க அவர். இந்த ஆல்பம் வந்து தனியூரனுக்கு அப்புறம் அவருடைய கமர்ஷியல் ஆல்பம். 4 சாங் வேற ஜேர்னல் இருக்கும், கமர்ஷியலாக வந்து சாங் பண்ணியிருக்காரு. இதில் அவருடைய மெயின் ஒர்க் பார்த்தீங்கன்னா RR தான். இன்னும் தலைவர் கை வைக்கல, அதுக்கு வேற லெவலில் வந்து அவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஆடியன்ஸ் ஃபேன்ஸ் உங்களுக்கு வந்து இந்த படம் வந்து மியூசிக்காக வந்து ஒரு பெரிய வந்து உங்களுக்கு ஒரு ட்ரீட்டாக இருக்குங்கிறத வந்து நான் இங்கே நான் வந்து சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. நான் கேட்க போகிற அடுத்த 4 கேள்விகளுக்கு இப்போயே பதிலளித்த திரு தயாரிப்பாளர் அவர்களுக்கு நன்றி. அஜய் ஆர்டி சார் வந்து இட்ஸ் அ ட்ரீம் ஃபார் எவ்ரி யங் ஃபில்ம் மேக்கர் டு ஒர்க் வித் அ சினிமாட்டோகிராஃபர் ஆஃப் இஸ் கிளாஸ். அவரோட வேலை பார்க்குறதுன்றது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கொடுப்பனை தான், ஒரு ஆஸ்பிரேஷன் லெவலில் இருக்கிற ஆட்கள் எல்லாருக்குமே. ஸோ இந்த படத்துக்கான அந்த இந்த டொனாலிட்டி, இப்படிப்பட்ட ஒரு ப்ரொடக்ஷன் வேல்யூ அவர் ரொம்ப அழகாக காமிச்சிருக்காருன்றது வந்து ஒரு ஒரு பெரிய வரப்பிரசாதம். அதனை பற்றி ஒரு சில வார்த்தைகள். நான் வந்து ஃபர்ஸ்ட் வாட்டி ஆர்டி சாரை மீட் பண்ண போகும்போதே நான் ஆர்டி சார்கிட்ட சொன்னேன், சார் நான் ஸ்கூல் படிக்கும்போதுலேருந்தே உங்கள் தேங்க்ஸ் சார் அப்படின்னு. நான் வந்து ஸ்கூல் படிச்சிருக்க டைமில் சாரோட பெஸ்ட்டு ஃபிலிம்ஸ் வந்துட்டு இருந்த டைம்ஸ். ஸோ நான் வந்து இந்த ஒரு 9th 10th டைம்லலாம் கதையெல்லாம் எழுத ஆரம்பிச்சேன். அப்போ சில்லியாக ஒரு வேலை பண்ணுவோம்ல, நம்மளே ஒரு டைட்டில் வச்சு நம்ம பேர் டைரக்டராக போட்டு கீழே மியூசிக் டைரக்டர். அப்போ எழுதின டைம்லேருந்தே ஆர்டி ராஜசேகர் சார் தான் இருந்திருக்கு அங்கே. அப்போ எழுதின டைட்டில்ஸ் அதை நான் ஃபஸ்ட்டு வாட்டி அவரை மீட் பண்ணும்போதே நான் சொன்னேன், சார் உங்கள் கூட ஒர்க் பண்ணுன்றது ஒரு ட்ரீம் சார், இது இந்த படம் இது வந்து
எனக்கு என்ன நான் என்ன இதில் உங்களுக்கு பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, உங்கள் கேரியரில் என் படம் பெஸ்ட்டாக ஒன்றா இருக்கணும், உங்களோட பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சது. அண்ட் ரைட் ஃப்ரம் டே ஒன் டு நவ், ஒரு இப்போ சீனியாரிட்டின்றது உங்களுக்கு தெரியுது இல்லையா, ஒரு இட்ஸ் ஹியூஜ் பெரிய ஒரு சீனியாரிட்டி இது. பட் அந்த ஒரு எந்த விதமான ஆர்ஸுமே இல்லாமல் ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஒர்க் பண்ணால் எப்படி இருக்குமோ அப்படி ஒர்க் பண்ணி ஒரு அவுட்புட்டுக்கு ஒர்க் பண்ணியிருக்கோம். இப்போ நான் ஒரு விஷயம் இது கொஞ்சம் இப்படி இருக்கலாம் இருந்தால், இல்லை ஆதி சார் அதான் டிஏயில் ஒர்க் பண்ணிருக்காரு அப்படின்னு. ஸோ ஒரு ஸ்டெப் அஹெடாக இருந்து இந்த படத்துக்காக ஒன்று பண்ணியிருக்காங்க சார். ஸோ சாரோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஒர்க்ஸாக இருக்கும் இமைக்கா நோடிகள்ன்றது என்னோட. சரி ஓகே, ஆர்டி சார் பல ஜான்ரா ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க, ஒரு யங் அண்ட் ஃப்ரெஷ் டீம், நிறைய ட்ராவல் இருக்குது படத்தில், வேறு வேறு லேண்ட்ஸ்கேப், வேறு வேறு எமோஷன்ஸ். தம்பி எப்படி சார்? என்னை மீட் பண்ணுறப்பே சொன்னார், சார் நான் வந்து ஸ்கூலில் படிக்கிறப்ப வந்து என் பேர் டைரக்டராக போட்டிருப்பேன், அடுத்தது கேமராமேன் உங்கள் பேரை போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னார். அதுவே என்னை மெல்ட் பண்ணிடுச்சு. ஒரு என்னை வந்து விரும்புகிற ரசிக்கிற ஒருத்தவங்களோட ஒர்க் பண்ணுங்கிறது என்னுடைய முக்கியமான ஃபஸ்ட்டு பிரியாரிட்டியாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா தான் அந்த கதையை கேட்டேன் நான். இந்த கதையில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறப்ப வந்து எல்லா விஷயங்களுமே வந்து பாசிட்டிவாக இருந்துச்சு. ஆக்ஷன் இருந்துச்சு, லவ் இருந்துச்சு, ரொமான்ஸ் இருந்துச்சு, த்ரில் இருந்துச்சு, எல்லா ஏரியாவும் வந்து ஒரே படத்தில் வர்றதுக்கு வந்து சான்ஸ் கிடைச்ச படமாக இது இருந்துச்சு. இந்த படம் ரொம்ப அழகாக வந்ததுக்கு காரணம் வந்து முதல்ல வந்து என்னோடய சாரோட எடிட்டர் வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு சொல்லிக்கணும். கரெக்டான ஒரு கேமராமேன் வந்து ஒரு அழகான ஷாட் எடுத்து கொடுப்பாங்க, கட்ஸ்கின் கட் பண்ணிடுவாங்க, அதுக்கப்புறம் வந்து ஒரு மீஷான் ஷாட்டாக ஒரு பெரிய ஷாட்டாக இருக்கும், பாதிலே கட் ஆகிடும். அதை பார்க்குறப்ப இல்லை அப்படியே நெஞ்செல்லாம் கொஞ்சம் வலிக்கும், பரவாயில்ல நல்ல ஷார்ட் எடுத்தான் காணப்போச்சு இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டே போவோம், எதுவும் சொல்லவும் முடியாது. அந்த கரெக்டான ஷார்ட்டை பிக் பண்ணி கரெக்டான லென்த்தை அதை யூஸ் பண்ணியிருக்கிற எடிட்டர் வந்து நான் உண்மையிலே ஆண்டனிக்கு பிறகு நான் பயங்கரமாக லவ் பண்ணுறேன் எடிட்டரை. நம்ம வந்து டைரக்டரை பற்றி சொல்லி ஆகணும். டைரக்டரை பற்றி சொல்லணும்னா காலையில் ஷூட்டிங் ஆரம்பிக்கும், மத்தியானம் ஷூட்டிங் போயிட்டே இருக்கும், லன்ச் பிரேக்கு வருமா வராதா அப்படின்னு எல்லாரையும் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, அது பற்றிய ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கோம். அப்புறம் ஈவினிங் அப்படி கண்டினியூ ஆகும், அப்படி நைட்டு 9:00 வந்த பிறகு பிரேக் விடலாமா அஜய் அப்படின்னு கேட்குறேன். பிரேக்கா எவ்வளோ நாள் சார் ஆகும்? 1 hour. 1 hour பிரேக்கா? சரி கொஞ்சம் சீக்கிரம் சாப்பிட்டு வந்துடுங்க அப்படின்ட்டு அந்த ஷூட்டிங் ஸ்பாட்லேயே உட்காந்துருப்பார். அப்புறம் நைட்டு ஃபுல்லாக ஷூட்டிங் நடக்கும், காலையில் 6 மணிக்கு தான் அது முடியும். முடிஞ்ச பிறகு வந்து ஸ்கைலாம் ஓப்பன் ஆகிடுச்சு, அஜய் என்ன பண்ணலாம்? ஐயோ ஓப்பன் ஆகிடுச்சா சார், அப்போ டே எஃபெக்ட் சீன் இருக்கு, 2 சீன் எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்பார். இல்லை நான் போய் பல்லுவலுக்கு வந்துடுறேன் 1 நிமிஷம் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் அப்படியே அப்படியே சேரில் உட்காந்துருப்பேன். ஆல்ரெடி சார் தூங்கிட்டாருங்க அப்படின்னு யாராவது சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறமா தான் பேக்கப் பண்ணுவார். ஸோ ஒர்க்காலிக்கோட உச்சகட்டமான ஒரு டைரக்டர் அது. ஒரு ஒரு ஆல்மோஸ்ட் படம் ஆரம்பிச்சுலேருந்து இப்போ வரைக்கும் எந்த நேரம் பார்த்தாலும் அந்த படத்தை பற்றியே திங்க் பண்ணிட்டு அந்த படத்தை பற்றியே பேசிக்கிட்டு அதோடு வாழ்ந்துட்டு இருக்காரு. இந்த படம் அவருக்காக டெஃபினட்டாக ஹிட் ஆகணும், என்னுடைய உண்மையான விஷயம். ஜெய் சாரை பற்றி சொல்லணும்னா என்ன பண்ணுன்னா, ஒரு ஒரு ஃபோட்டோ அனுப்பிச்சிருக்கேன் பார்த்தீங்களா சார் அப்படின்னு பார்த்தேங்க. இதுதான் சார் லொக்கேஷன் நாளன்னைக்கு சார், சூப்பராக இருக்குது சார். சார் ஒரே ஒரு ப்ராப்ளம் சார், அது 3 லட்சம் ரூபா கேட்குறாங்க சார், என்ன பண்ணுறதுன்னு தெரியலையா சார். அப்போ ஏதாவது 1 lakh ஏதாவது பாருங்களா சார் அப்படின்னு சொல்லிடுவோம். டீம் எல்லாம் போய் எல்லா இடத்துலையும் தேடி தேடி பிடிச்சிட்டு வருவாங்க. டே ஆஃப்டர் போய் லொக்கேஷன் போனால் அதே லொக்கேஷன் தான் இருக்கும். என்ன சார் இது, இது 3 லட்சம் ரூபா இருக்குனீங்க வேணான்னு சொன்னீங்க, அப்போ என்னாச்சு? இல்லை சார் டைரக்டர் ரொம்ப விரும்புகிறாரு, லொக்கேஷன் ரொம்ப நல்லா இருக்குது, சின்ன லொக்கேஷன்லாம் மாற்றணும் விரும்பல, அதே கொடுத்துட்டேன் சார். இப்படி தான் படம் ஃபுல்லாக அவர் செலவு பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து வேணான்னு சொல்லுவார், ஒரு ஒரு ஈவினிங் வந்து எஸ் ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லுவார். ஸோ இந்த படத்துக்கு வந்து என்ன டைரக்டர் நினைச்சாரோ அவ்வளவும் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு, அதுதான் வந்து சொல்ல முடியும். ஹாலிவுட் பாலிவுட் கோலிவுட் படங்களை பத்தி நான் லேட்டஸ்ட் அப்படி தெரிஞ்சுக்கணுமா? உங்களுடைய ஃபேவரட் செலிபிரிட்டிஸ் உடைய ஈவென்ட்ஸ், கேலரிஸ், அதுக்கப்புறம் காசிப்ஸ் பத்தி நீங்க தெரிஞ்சுக்க விரும்புறீங்களா? சினிமாக்காரன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணிருங்க.